ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தாடி ரவி. ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மீசை வந்து ப்ரௌன் கலராக இருக்குது, தாடியில் வந்து ப்ரௌன் ஹேர் ஒயிட் ஹேர்லாம் இருக்குது, ஃபுல்லாக மற்ற இடங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது பிளாக்காக இருக்குது, ஒரு சில இடங்களில் மட்டும் ஒயிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதாவது பிலோ 30 ஏஜ் கீழே இருக்கிறவங்க, அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் கேட்குறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அதாவது டிஃபால்ட்டாக 30 மேலே போயிடுச்சு அப்படின்னாலே ஒயிட் ஹேர் வர்றது காமன் தான். பட் அந்த பிலோ 30 கீழே உங்களுக்கு ஒயிட் ஹேர் அல்லது ப்ரௌன் ஹேர் இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறது, அந்த மெலனின் குறைபாடு அதுதான். ஸோ இதை வந்து நேச்சுரலாக சாப்பிட்டு நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 6 months to 1 year கூட ஆகலாம். ஸோ இமீடியட்டாலாம் உங்களுக்கு அது ஆகவே ஆகாது. எல்லாருமே வந்து கேட்குறதோ இமீடியட் சொல்யூஷன் தான் வேணும், உடனே மாற்ற முடியாதா அப்படின்னு. இன்னும் சில பேர் வந்து கேட்குறாங்க நேச்சுரலாகவும் இருக்கணும், கெமிக்கல் எதுவும் இல்லாமல் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப பேர் டை எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. டை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சிலருக்கு எரிச்சல்லாம் வந்துடும், அப்படி இல்லை அப்படின்னா கொப்பளம்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னே வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் டை வந்து தாடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டையெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய சின்ன ரெக்கமெண்டேஷன். அதுக்கு பதிலாக அந்த ஹேர் கலரிங் மாதிரி இருக்கிறத கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நான் எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க, இது வந்து ஏ அண்ட் பி அப்படிங்கிற மாதிரி. இது ஹேர் கலரிங் மெத்தட் தான் இந்த இது வந்து. இதை வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். எனக்கு வந்து இந்த மீசையில் வந்து இந்த சின்ன சின்னதாக ஒயிட் ஹேர், அதுக்கப்புறம் இந்த தாடியில் அங்கங்கே இருந்தது. ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிவிட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிவிட்டேன், அதனால தான் இவ்வளோ பிளாக்காக இருக்குது இப்போது. ஸோ இந்த ஹேர் கலரிங் ஜெல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது நேச்சுரலாக இதனால் சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்லாம் வந்து ரொம்ப பேருக்கு டவுட் இருக்கும், இல்லை நீங்களே கேட்கலாம். இதில் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. நான் வந்து இதை வந்து என்ன சொல்கிறது, யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே எனக்கு செட் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் இதை உங்களுக்கு அப்ளை பண்ணியே வந்து காமிச்சிருக்கேன். ரொம்ப பேர் வந்து சொல்லுவாங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, பட் அப்ளை பண்ணி காமிச்சிருக்காங்களான்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், எஸ் இது நல்லா இருக்குது, சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லை, அதாவது எந்த எரிச்சலும் இல்லை, ப்ளஸ் கொப்பளமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வரதில்லை. அதனால் நான் இதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதாவது இது வந்து ஒரு டெம்ப்ரவரி சொல்யூஷன் தான், உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் லாங் இது வந்து கருப்பாகவே இருக்குமானா அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 weeks to 8 weeks வரைக்கும் எனக்கு வந்து நிற்கிது. மீன்ஸ் இந்த பிளாக் கலர் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம டை அடித்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 days அல்லது 15 days அந்த மாதிரி வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது நான் டை அடித்தது கிடையாது, டைரெக்டாக இதை ஃபஸ்ட் டைம் இப்போ யூஸ் பண்ணி பார்த்தேன், எப்படி இருக்குது அப்படின்னு, எஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி 8 weeks வந்து நிற்கிது. இப்போது நீங்கள் கேட்கலாம், இப்போ எனக்கு நான் மேலே இருக்க இடம்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டேன், பிளாக் கலர் ஆகிடுச்சு, அப்போது இனிமேல் வளரப்போகிற முடி அல்லது அந்த முடி கொஞ்சம் லென்த்தாக பெருசாகுதுன்னா அது எப்படி பிளாக்காகவே வருமா அப்படின்னு, இல்லை அது ஒயிட்டாக தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது, மேலே மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கோம், பிளாக் கலராக மாற்றிருக்கோம். மறுபடியும் புதுசாக முளைக்கிற முடி வந்து ஒயிட் கலரில் தான் உங்களுக்கு முளைக்கும், சரிங்களா? ஏன் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மெலனின் அப்படிங்கிற ஒன்று வந்து இல்லை. நம்ம ஜஸ்ட் டெம்பரரி சொல்யூஷனுக்காக, அல்லது 4 பேர் பார்த்தா என்னப்பா இப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் என்கிட்ட ஃபீல் பண்ணாங்க, அந்த எப்படியாச்சும் ப்ரௌன் கலர் மாற்றிடணும் அப்படின்னு, அதுக்காக தான் இந்த சொல்யூஷனே தவிர இது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன்லாம் கிடையாது, டெம்பரரி தான். உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக வந்து உங்களுக்கு 1 மாதத்துக்கு நிற்கும். அதே போல் இந்த சின்ன பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 50 ml இருக்குது. இது வந்து 1 time யூஸ்க்கு அப்படின்னா ஒரு 10 gram எடுத்தாலே போதும், இல்லை அதுக்கும் கீழே எடுத்தாலே போதும். ஸோ எனக்கு கொஞ்சம் பெரிய தாடி இருக்கிறதுனால நான் அதை இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் 1 spoon எடுத்தாலே போதும், அதாவது இதில் 1 spoon இதில் 1 spoon எடுத்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு 1 time வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 times யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷ் இதோட சேர்த்தே வந்து உங்களுக்கு 260 தான் வரும். டெலிவரி சார்ஜ் வரும், 30 ரூபா போட்டால் 290 வரும். 300 குள்ளார வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு 6 weeks அல்லது 6 timeக்கான இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 300 குள்ளார நீங்கள் வந்து ஒரு 6 timeக்கு யூஸ் பண்ணலாம். மேபி உங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ நாள் நிற்கிது அப்படிங்கிறது தான் பொறுத்து. எனக்கு இப்போது 4 to 8 weeks அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து அதை விட கம்மியாகலாம், ஒரு சிலருக்கு அதை விட அதிகமும் ஆகலாம். பேஸ்ட் ஆன் அவங்க பாடி கண்டிஷன், மீன்ஸ் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க ஹீட் பாடியா, என்ன சாப்பிட்றாங்க, அதெல்லாமே பொறுத்து வந்து முடி வந்து சீக்கிரமாக வந்து ஒயிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 2 days அல்லது 3 days உங்களுக்கு டெலிவரி ஆகிடும்.
ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா சில பேர் கேட்குறாங்க, இப்போது எனக்கு திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே எப்படி இந்த வெள்ளை தாடியோட போகிறது, இல்லை ப்ரௌன் ஹேரோட போகிறது, இல்லை ஒரு காலேஜ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸே இருக்கும், அவனுக்கு எல்லாருமே வந்து ஆனால் ப்ரௌன் ஹேர் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தேடுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஏ அண்ட் பி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏ அண்ட் பி இது ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு நல்ல என்ன சொல்கிறது பிளாக் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணி காட்டுறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இது உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதில் எந்த வித சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது. அதே போல் அந்த எரிச்சல் இல்லை அந்த ஸ்கின் வந்து கலர் ஆகிறது அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு செட்டு லைக் ஏஎன் பி ப்ளஸ் ஒரு ப்ரெஷ் ஒன்று கொடுத்துட்றாங்க. இந்த ப்ரெஷ் ரெண்டுமே சேர்த்து இது வந்து நீங்கள் இந்த மீசைக்கு தாடிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மேபி புருவத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம், தலைக்கு யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து லைக் ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ப்ரெஷ் நீங்கள் இது வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட பழைய ப்ரெஷ் எதுவும் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக டூத் ப்ரெஷ் யூஸ் பண்ணிட்டு பழசு வச்சுருப்போம் இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இது போய் தனியாக எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்கிட்டு, இல்லை எனக்கு பர்ஃபெக்டாக வேணும் ஒரு செட்டாகவே வேணும் அப்படின்னாலும் அது உங்களுடைய இஷ்டம், எப்படி வேணாலும் வாங்கிக்கோங்க. இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 minutes, அதுக்கு மேலே வேண்டாம், இல்லை அது உங்கள் இஷ்டம், ஒருவேளை மேபி ஹாஃப் அன் அவர் கூட நீங்கள் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பிளாக் கலராக வந்து சேஞ்ச் ஆகிடுது, சரிங்களா. முடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதில் ரிப்ளை பண்ணுறேன், அனுப்பியும் வைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸ் மூலமா கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து அடுத்த வீடியோவில் அந்த கேள்வி ப்ளஸ் பதில் ரெண்டையுமே சேர்த்து போடுவேன். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ் அல்லது யாரும் தாடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கும், அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. நன்றி.